बालाजी इंद्री இந்திரி நான் வரதுக்குள்ள ஒரு ப்ரஷ் பண்ணிருக்கணும் பாத்துக்கோ. இப்போ வரியா இல்லையா? நான் வேணா ப்ரஷ் பண்ணி விட்டா. நீ முதல்ல ப்ரஷ் பண்ணு ஷூக்கு. இவ்வளவு எப்படி லவ் பண்ணா? அம்மா இன்னைக்கு சண்டேவாமா? உனக்கு எல்லா நாளும் சண்டே தான், இன்னைக்கு மண்டே போ. ஆ ஆ வாய் தோற. வாய் தோறடா. நான் வரதுக்குள்ள அதை போட்டிருக்கணும், இதை சாப்பிட்டுருக்கணும். ஒடியா பிளிச்சிட்டியடா. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போடுறியா சாப்பிட்றியா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்டோ. நோ. எஸ். ஓகே. எங்கே இருக்கு? ஓகே சரி, நான் நிஞ்சா ஹட்டரி போடுறேன், நீங்கள் வந்து இதை சாப்பிட்டே பார்ப்பீங்களா? சொல்லு என்ன பண்ணுறோம்மா. ரோகித் சாப்பிட்டானா? நான் கிளம்பிட்டுருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற இப்போ? ஏழாவது மாதம் இல்லை, பயப்படுறா. நான் வேணும்னா கிளம்பி வரட்டுமா? உனக்கு ஒரு ரெண்டாவது பொண்ணு தான் முக்கியம்னா அங்கேயே இரு. ஏ ரோஹித் பத்தி கவலைப்படுற? இங்க நிறைய டே கேர் இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன். இந்த பசங்க தூரத்துல இருக்க சாப்பாடு எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணுமே. என்னது இது? எது அது? சாஸ். சாக்ஸ். சாக்ஸ்ல சாஸ். ரொம்ப நல்லா பண்ணீங்க பாலாஜி. தேங்க் யூ. எது இது எதுக்கு? அம்மா தெரியுமா? சொல்லு. இது டெக்கர் கே ஸ்நாக்ஸ் கே லஞ்சுக்கு. முகேஷ், I've been trying. Hi Divya. Hello. Yeah, listen, the client has called. We have to revise the project plan to 1 month now. Sure. Which module? All module, Divya. Are you talking about UAT? Of course, UAT. Mukesh, we have very less resources. Yeah, I know. I understand that. Look, I've called all your team members in the Lotus room. Go speak to them and let me know. நான் எப்பலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கண்டினியூ பண்ணி தான் பாருண்டி. அடப்போங்க சீனியர், அவன் வேலண்டைன்ஸ் டே கூட்டிகிட்டு போகிறேனே, இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கே இவ்வளோ நாளாகுது, மற்றதுக்கெல்லாம் என்னை எவ்வளோ நாளாகுமோ. இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோமா? ஆமாம். 10 ஐட்டத்தை விஷ் லிஸ்ட்டில் போடுறோமா? ஆனால் அதில் ஒன்றை தானே செலக்ட் பண்ணுறோம். அது மாதிரி தாண்டி இதுவும் அவனை விஷ் லிஸ்ட்டில் போடு. செட்டான ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட், இல்லைன்னு வச்சுக்கோ. டெலீட் பண்ணிடு. ஆனா இப்ப இங்க பிரச்சனையே விஷ்லிஸ் தானே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அவளுக்கு கேட்கவே இல்லை. அவன் சத்தமா சொல்லிட்டு கேட்க போகுது. ஆனா மேக்கப் மட்டும் பாருடி, கொஞ்சம் கூட குறைச்சல இல்ல. கோல்ட் ஃபேஷியல் இருக்கும் சீனியர், அதுக்கு ஒரு 1200. மெனிக்யூர் வேற போட்டிருக்கான், எப்படியும் 750 இருக்கும். என்னடி பண்ற? சேர்த்துக்கோங்க சீனியர், ஒரு 250. ஆகும் மொத்தம் 2300. 2300 செலவு பண்ணிருப்பா? செலவு பண்ணிருப்பான் இல்லடி, பண்ணிருக்கான், வரான் பாரு பின்னாடியே.
பொண்ணை சுத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிக்கிறத பாருங்களேன். கிறிஸ்டி வரா. வந்துட்டாளா? இப்ப பின்னாடியே வருவானே. ஆமா சீனியர், வர்றான் கரெக்டா. கேஷுவலா வேற சீட்டே இல்லாத மாதிரி பக்கத்துல போய் உட்காருவானே. ஆமா சீனியர். எப்படி சீனியர், இதெல்லாம் புதுசா வடி நடக்குது. வருஷம் போற எல்லா ஆபீஸ்ல நடக்கிற கதை தானே. இதெல்லாம் ஐடி பார்க்கா இல்ல லவ்வர்ஸ் பார்க்கானே தெரியல. But Mukesh, I really think the resources are very less and I don't know how I'll be. Divya, if anybody can do it, tum kar sakti ho. Isliye to tumse baat kar raha hu. Give it a shot, baat karo, let me know. Okay. Acha suno, wo ready ko make your team lead. Okay. And if Kavi Priya bothers you, let me know. Hi. Hi. Ipa edukanga indha meeting? Hi guys. Hi Divya. Good morning. Good morning. Good morning. Hope you all had a good weekend. Kadir? Hmm? Move to the right. Okay, right. Okay. We have exactly 1 month to finish this, okay? Meeting started, ah? Finished. Laddu, please go. Sit. Laddu alla appuram. Kaale lo ke? Searching, searching, searching. Where meeting room? Here only. I think where, oh, where? Okay, guys. He nikle in the daily evening 6 o'clock status caller ko. No excuses. Nandini? ஒரு புது வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க அண்ட் ஆட் எவ்ரி ஒன். குரூப் நேம் திவ்யா. டெட்லைன் ஷோர். அண்ட் ஆர் நியூ டீம் லீட் வில் பி ரெடி. டே ரெடி. லட்டுக்குறா லட்டுக்குறா. அப்பா சாமி லட்டுக்குறா. நின்னே தரிசனம் చేసుకున్నా ఈ రోజు ప్రమోషన్ చేసావు. வாங்கிடா. எப்பமா? நாளைக்கா? சரிம்மா, நீ நாளைக்கு கிளம்பது கால் பண்ண, என்ன நான் அப்புறமா கூப்பிட்றேன், பிஸியாக இருக்கேன். சரி. என்னவா? அம்மா வராங்களாண்டா நாளைக்கு? ஓ, அப்போ திவ்யா ஊரில் இல்லையா? ஏன் இருக்காளே? அப்போ ரெண்டு பேரும் எப்படி? இது ஒரு நல்ல கேள்வி. அதான் நான் அவனை யோசிச்சுட்ருக்கேன். மச்சா, தயவு செஞ்சு வா, மண்டை காயுது. மீட்டிங்டா? ஏண்டா? பாஸ்டா? போடா, போ. யாஸ்மின்? ஆ, எஸ் திவ்யா. மற்றவங்களா இங்கே? காஃபி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுங்க, ஈவினிங் 6 o'clock ஸ்டேட்டஸ் கால். ஓகே, வாட்டர். Who's taking care of the profiles module? Kavipriya. Has she sent you the reports? No, she leave and the mother told her left. Do you know anything? What's she working? I don't know, right. Thank you. Hello? Kelamliya? Innoru pudhu project. Time ago. Rohit? Ye? Nee pick panna poriya? Illa illa? Divya, naange evlo doorathula okandirukkenu ungalukku theriyada? நீ மட்டும்தான் வேலை செய்கிறியா? இப்போ கூட ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு, நான் உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். விஷயத்துக்கு வா, வேலை இருக்கு. ஒன்றும் இல்லை, அம்மா கால் பண்ணாங்க, நாளைக்கு வராங்களாம். நாளைக்கு ரோஹித் டேக் கேர் போக வேண்டாம். நம்ம ப்ராப்ளம் சால்வ். ப்ராப்ளம் சால்வ். ஓகே, பாய். ப்ராஜெக்ட் பண்ணுறலாம், புது ப்ராஜெக்ட்.
போற? ஏன்னா என் அம்மாவுக்கு வேலை இருக்குல்ல, அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும்ல, அதான் என் அம்மா டெய்லி லேட்டா வராங்க. எங்க அம்மா கூட தான் வேலைக்கு போறாங்க, ஆனா நீ ஏன் எப்பவுமே லேட்டாவே போற? ஏன்னா என் அம்மா பேங்க் காசு அனுப்பணும்ல, அதான் எங்க அம்மா டெய்லி லேட்டா கிளம்புறாங்க. பேங்க்ல தான் காசே இருக்கு, பேங்க்குக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? ஆமால. தேனிஷா, ரோஹித் எந்திரிமா, அம்மா வந்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ திவ்யா, ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? சொல்லுங்க. ரோஹித் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், மேபி அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுமா? பேசிட்டு இருக்கல, எப்பயுமே மோஸ்ட்லி லேட்டா கிளம்புறனால கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றான். உங்களால முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? சரி ஓகே. அம்மா பேங்க்ல தானம்மா காசு இருக்கு, பேங்க் எதுக்குமா காசு அனுப்பணும்? சும்மா இருமா, அம்மாக்கு தெரியாதா? ஏம்மா, சரி அங்கேயே நில்லு, வர. என்னாச்சு? ஆட்டோக்காரன் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான்ப்பா, செகண்ட் க்ராஸ்லேயே இறங்கியிருக்காங்க. சரி நான் போய் கூட்டு வரேன். என்ன திவ்யா, கொஞ்சம் கோலம் மட்டும் போட்டு விடா ப்ளீஸ். என்ன திவ்யா எப்படி இருக்க? வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? அதே கோலமா? போன தடவை நீங்க தானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கோலம் மட்டும் அச்சடிச்ச மாதிரி அப்படியே போடுற. என்னம்மா வாங்கிட்டு இருக்க? சீடை வாங்கிட்டு வந்தியா? என்னங்க? ஒரு நிமிஷம். ஆ வரேன். ஏய் என்னடா, அவ படுக்கு போற, நீ படுக்கு போற? அம்மா எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான்மா, இரு கேட்டு வந்துடுற. ஹலோ. ஹலோ, நான் ரோஹித் அம்மா பேசுறேன். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு பையனை பிக் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம், ஒன்னால அங்க இருப்பேன் மேடம். ஓகே ஓகே, ஈவினிங் இங்கே ட்ராப் பண்ணிருங்க. ஷூர் மேடம். யார் இருப்பாங்க மேடம்? இங்கே பெரியவங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். என்ன திவ்யா, லாஸ்ட் டைமே சொன்னல இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம்னு. மொத்தம் நாளே ஆரம்பிக்காத, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. போ, போய் நீயே சமாளி. நந்து, நீ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணி அனுப்பிட்டே இல்லை? நான் எங்கே அனுப்பினேன்? என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்போ நீங்களும் அனுப்பலையா? நான் இங்கடி அனுப்புனேன். ஓ, இப்போ அந்த அலுமினி குண்டை வந்தா கத்தி தொலைவானே. பிசம் எல்லாத்துலேயும் 20% போட்டு அனுப்பிச்சிடலாமா? அது எப்படி முடியும்? ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அவன் சிஸ்டத்தில் எல்லாம் இருக்கு. ஆமாம், நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணு இவ ஒருத்தி. உன்ன சிஸ்டம் கடியில் போயிடுவா. சீனியர், எல்லாம் முடிச்சாச்சு. என்னடி பண்ண? ஆமாம், அந்த ஆக்டோபஸ் மை மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பாஸ்வேர்ட் வச்சுருக்க போகிறோம்? வெல்கம் 1 2 3 போட்டேன், உள்ளே போயிடுச்சு, முடிச்சிட்டேன். வெல்கம் 1 2 3. தலா அண்ணி வெயிட்டிங்க. சரி உட்கார்றா. என்ன ரெடி, ஐஎஸ்டிசியா? ஆமாடா. சரி பண்ணு பண்ணு பண்ணு. டே சும்மா இருடா. சரி பண்ணுடா. டே கன்ஃபார்ம் பா, நீ ஒரு ஐஎஸ்டிசி கிங்குடா. டே திருப்பத்தி நுச்சி சென்னை தாக்கா மா ஃப்ரெண்ட்ஸ் அந்தருக்கு நினை சேஸ்தா. உனக்கு மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது, நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கு. ட்ரை பண்ணுடா, அந்த பெருமாள் எல்லாருக்கும் சேர்க்கும். இதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாரு. கைஸ், ஈவினிங் 6 o'clock மீட்டிங் இருக்குது, சாம் உங்கள் எல்லாருக்கிட்டும் பேசணும்னு சொன்னார். சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருந்தால் சொல்லிட்டு போங்க, அதுதான் ப்ரொசீஜர். ஓகே திவ்யா, நான் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது.
சி, எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஓகே, கிளம்புற மாதிரி இருந்தால் யார்கிட்டையாவது சொல்லிட்டு போங்க, இல்லை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அனுப்பிட்டு போங்க. பி ரெஸ்பான்சிபிள் கவிப்ரியா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இது போகும்போது கூட ரெடி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஐ விவன் அப்டேட்டட் மை ப்ரொஃபைல் மாடியூல் ரிப்போர்ட். என்ன ரெடி, டிட் யூ ஷேர் மை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வித் திவ்யா? ஆ, ஷீ டோல் லெஃப்ட்னா அப்புறம் தானே மெயில் சீனும். நீனே சேனோ இல்ல, லேட் ஆகும். ஏ, ஒரு துரோகியை கொலை பண்ண போற, உன்னை கொலை பண்ண போற. பாட்டி, இந்த அங்கிள் தானே அந்த ஆன்ட்டியை கொல்லுவாங்க. ம், ஆமா. நீங்க லாஸ்ட் டைம் வந்தபோது கூட இந்த அங்கிள் இந்த ஆன்ட்டியை கொல்ல பார்த்தாங்களே, இன்னும் சாகலையா? செத்த சீரியல் முடிஞ்சிருண்டா, சும்மா இரு. ரோஹித், அம்மா ப்ளீஸ் மா, 5 மினிட்ஸ் மா. ஹோம்வொர்க் பண்ணுல்ல, உள்ள வா. ஏய், வரமாட்டியா? கூப்பிட்டே இருக்கல, அது என்ன திமிரு உனக்கு? ஏய், என்ன பிள்ளைய தர தர இழுத்துட்டு போற? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண பார்த்தாதா? இப்படியே குத்துவே கொள்வேன்னு சொல்வா? நான் பாத்துட்டே இருக்கணுமா? நம்ம தான் பார்த்து வளர்க்கணும். எனக்கு வளர்க்க தெரியும், உனக்கு ரெண்டு வளர்த்து வச்சிருக்கேன். ம், உங்க வளர்ப்பு தான் டெய்லி பாக்குறேனே. ஏன் வளர்ப்ப பாத்தியா? எனக்கு வளர்க்க தெரியாதா? இப்படி இடம் கொடுத்து வச்சிருக்கான் பாரு, அவனை சொல்லணும். வரட்டும், முதல்ல உங்க அம்மாவை கேளு, நீ ஏன் இவ்வளவு திமிரை வளர்த்து வச்சிருக்கான்னு. சீரியல் பாப்பியா? இவ கொல்வா அவ கொல்வாலும் சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே, மன்ன வளாட்னியா, வளாட்னியா, வாங்க கை தூக்கு. வளப்புனா என்னன்னு எங்க வீட்டு சைட்ல வந்து கேட்டுப்பாரு. புள்ளை எப்படி வளர்க்கணும், என்ன சொல்லி கொடுக்கணும், நல்லது கெட்டது என்னன்னு பார்த்து பார்த்து வளர்த்தவன் நானு. புருஷன் மதிக்க தெரிஞ்ச குடும்பமா இருந்தா நாம சொல்றது புரியும். டேய், இந்த தண்ணியடா, வாய் திறக்கறத பாரு, அப்படியே கொண்டாடி பேசி கேட்டுட்டு. டேய், எங்க இருந்து வந்துச்சற அந்த புத்தி? எங்க அப்பன்ட்ட இருந்து தான். சீ, வாய் மூடு. இப்படியே இருந்தா எல்லாரும் ஏறி மிதிச்சிட்டு போய்டுவாங்க. ஏய், அப்புறம் மான மரியாதைக்கு பிச்சை எடுக்கணும்டா. ஹலோ. ஏன்டா உங்க அம்மா அப்படி இருக்காங்க? ஏன் உங்க அம்மா அப்படி இருக்காங்க? ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹலோ. ஹாய் சாம், எவ்ரி ஒன் இஸ் ஹியர். ஹலோ எவ்ரிவன். ஹலோ சாம். ஹலோ சாம், நைஸ் டு ஹியர் யூ ஆல் டுகெதர். ஆல் டுகெதர் ஹாப்பி சாம். சாரி. ஓகே, ஷல் வி கண்டினியூ வித் தி ஸ்டேட்டஸ் கால்? ஷூர், பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங் ஹியர். We give options only for job seekers, recruiters and companies to register and use our website. Yeah, yeah, sure. In fact, our team lead is ready and he's doing a great job. Ah, very good. Okay, thanks so much, Reddy. Thanks, Sam. Do you have any questions or suggestions? Yes, Sam, I do have one. Sorry, whose voice is this? This is Kavi Priya here. Ah, please go ahead. Yeah, we are all working from 9 to 6 on a regular basis. The meeting time is actually the extension of our working hours. The point is, I'm missing the quality time with my family and kid. When the client cares globally for women, we should also concentrate on offshore technical team, right? So, do you mind if we can advance the meeting time by half an hour so that we all can leave on time? Absolutely, yes. This is really thought-provoking. I strongly believe in spending quality time with your family. It's absolutely fine with me. Let's take the call before 6. I can get the status from Divya already. Who can always help me with the status and advise someone if I really need their time. I would like to see everyone enjoying their dinner tomorrow. Please have fun. Yeah, sure. Thanks, Sam. Ji, நேத்து செம்மையா பேசுனீங்க ஜி. எப்படி ஜி ஒர்க்கையும் லைஃபையும் பக்கவா மெயின்டைன் பண்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கும் ஆஃபீஸ்னா ஆஃபீஸ், வீடுனா வீடு, எல்லாம் ப்ரையாரிட்டிஸ் தானே. ம்,
நமக்கு தான் ஜி மேனேஜ் பண்ணவே முடியல. செம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கு ஜி. எதுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? எனக்காவது ஆஃபீஸ் வேறு, வீடு வேறு, உங்களுக்கு ரெண்டும் ஒரே இடத்துல தானே இருக்கு. நான் வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அஜி நானும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். யோ ரெட்டி, அந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாப்பிடியா? கொஞ்சம் நல்லா கலர் ஆகல. ரெட்டி, இந்த எருமை இருக்குல்ல, எருமை அது புல்லு தானே சாப்பிடுது? வெள்ளையாவா இருக்கு? இல்ல 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 இல்ல, சாப்பிடு. ஏன் சொப்பிந்துரா ரே, ஏன் சொப்பிந்துரா? நீ எருமையாண்டா. எருமா? எருமண்ணா? பஃபலோவா? பஃபலோவா? மை வைஃப் நான் மகேஷ் பாபாண்டதுரா. சரி போடா 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 போடா. உலகம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டே மாட்டேன். கவிப்ரியா, எப்படி நீங்க சாமி கிட்ட அப்படி பேசலாம்? சாரி, இல்ல அவங்க கிளையண்டா இல்ல நீங்க கிளையண்டா எனக்கு தெரியல. எப்படி நீங்க அவங்களை சீக்கிரமா எந்திரிக்க சொல்லலாம்? இத பாருங்க, நான் எனக்கு மனசுல பட்டத சொன்னேன் அவ்வளவுதான். அண்ட் அவரும் என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கை தான், அதான் கேட்டேன். சாரி, தெரியாம காலம் வச்சுட்டேன். இங்க பாருங்க, அவங்கள மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளையன்ஸ் நான் ஹேண்டில் பண்றேன். யார்கிட்ட என்ன சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சீ, வாரண்டி எல்லாம் நம்ம மாமியார் மாதிரி இப்படி விடுக்கு விடுக்கு பேசிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தான் அப்படி பேச வரமா சீனியர்? ஏய், நமக்கேண்டி பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோ, அந்த ரெட்டி மாதிரி டீம் லீடரை மேல மேல போயிட்டே இருக்கலாம். எனக்கு ஒன்றும் அதுல பெரிய இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இனிமே மீட்டிங் நீங்களே ஹேண்டில் பண்ணி பாருங்க. நான் திரும்பவும் மனசுல பட்டதை மட்டும் தான் சொன்னேன். நேத்து நானும் மீட்டிங்ல பாத்துட்டு தான் இருந்தேன். யாருக்குமே அங்க என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை. நீங்க வேணா இப்ப யாரையாவது கூப்பிட்டு நேத்து என்ன நடந்ததுன்னு கேட்டு பாருங்க பாக்கலாம். யாருக்கும் சொல்லவே தெரியாது. மோரோவர் எனக்கு தெரிஞ்சு சாம் கிட்ட ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சரி, நம்ம நாளைக்கு பேசலாம். இவ்வளவு மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் கூலுங்கஞ்சி தான் நமக்கு. என்ன எப்பவுமே இப்படிதான் லேட்டா வருவியா? வேலை இருந்தா லேட் ஆகுதுன்னு செய்யும் செய்யும் செய்யும். சம்பாதிக்கிற திமிரு, வேலைக்கு போற புள்ள வேண்டான்னு சொன்ன கேட்டுச்சா? எருமை நல்ல குடும்பமா இருந்தா ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, ஈ ஃபேமிலி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. உரிமை நாங்க கொடுத்ததுனாலதான் நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க. முதல்ல நீ வேலைக்கு போறத நீ பாட்டு. என் பையன் சம்பாதிக்கிறான்ல, உங்க பையன் சம்பளத்துல நான் குப்பு கொட்டணும்னு எனக்கு அவசியம் இல்ல. கேட்டியாடா? போதுமா? இல்ல எனக்கு மேல வேணுமா? இனிமே ஒரு நிமிஷம் இந்த மானம் கட்ட வீட்டில் என்னால் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். மா, திவ்யா என்ன நடக்குதுங்க? திவ்யா, நான் உன்ட்ட தான் பேசுறேன். திவ்யா, அம்மா, பாட்டி ஊருக்கு போறீங்களா? ஆமா டாக்கண்ணா, நான் கிளம்புறேன். வீடு தானே இது? அம்மா அம்மா, திவ்யா அம்மா, என்னடா பாட்டி ஊருக்கு போறாங்களா? என்ன இப்போ? அப்ப என்ன யாரு பாத்துப்பா? ஹாப்பியா? குழந்தை திவ்யாவ. திவ்யா, ஏய், கதவு திறக்கிறியா இல்லையா? போ. ஏய், என்ன பிரச்சனை உங்களுக்கு? திஸ் இஸ் நாட் ஃபேர். அவங்க வெளியில நின்றுட்டாங்க. திவ்யா, அப்படி பண்ணாத. ஏய், வரையலையாடா. இந்த வரேம்மா. இப்ப வாச்சு, நான் சொல்றது எதுவும் பேசாத, முடிவு பண்ணல, கிளம்பு. திவ்யா, ஒரு டூ மினிட்ஸ் பேசலாமா? இல்ல, ஆக்சுவலி நான் நேத்து உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல பேசல. எனக்கே நல்லா தெரியும் நான் நேத்து கொஞ்சம் ஹார்ஷா தான். நத்திங், எனக்கு என் ஃபேமிலி முக்கியம். ஃபேமிலி முக்கியம்னா ஏன் வேலைக்கு வரீங்க? உங்கள் வேலை சேர்த்து நாங்களே பண்ணிடுவோமே. கண்டிப்பாக என்னால் இங்கே வந்து சீட்டை தேய்ச்சிட்டுலாம் உட்கார முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வீடுனா வீடு, வேலைனா வேலை. தென் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அவுட்கம். கண்டிப்பாக இல்லை, எனக்கு இங்கே என்ன பண்ணால் பெரிய ஆளாக முடியும் நல்லாவே தெரியும். அண்ட் உங்களுக்குலாம் நல்லவளாக இருக்கணுங்கிறதுக்காகலாம் என்னால் லேட்டாக கிளம்ப முடியாது. எனக்கு வேலை இருக்குது.
திவ்யா, நம்ம ரெண்டு பேரும் எப்படி கரியர் ஸ்டார்ட் பண்ணோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நீ இந்த பொசிஷன்ல இருக்கலாம், ஆனா இதுக்காக நீ என்னெல்லாம் எழுந்துட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன், அதுதான் எனக்கு முக்கியம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு நாள் உன் குழந்தைய போய் சீக்கிரம் பாரு, அப்ப புரியும் உனக்கு. அப்பா இது ஓகேவா? நோ. என்ன சரி, உங்க அம்மாட்ட சொல்லி வாங்கி தரேன். அம்மாவா? ஐயோ எனக்கு இது வேணவே வேணாம்ப்பா. சொல்லுமா. எங்கடா இருக்க? இங்க கார்ல தான் இருக்கேன். ஓ, கார்ல தான் இருக்கியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இவ நம்ம வீட்டுக்கு சரியா வரமாட்டா. அம்மா மறுபடியும் முதல்ல இருந்தாம்மா? இல்லடா, எனக்கு இப்ப ரெண்டுல ஒரு பதில் வேணும். நீ வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நான் சொல்றேன், வை. எனக்கு ஒரு பதில் சொல்லு, அவ வேலைக்கு போக கூடாது. அம்மா நிலைமைய புரிஞ்சுக்கோமா? ஏன் நிலைமை புரிஞ்சுக்கோடா? அவ என்ன வீட்டு விட்டு தரத்திட்டாளே, இதுக்கு என்ன பதில் சொல்ற? அம்மா நீ பதில் சொல்லிதான் வீட்டுக்கு போற. அம்மா போலீஸ்மா, வைமா போலீஸ்மா, போச்சுமா வைமா. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ கூட இப்படி தானே இருப்ப? அம்மாவா? ஐயோ எனக்கு இது வேணவே வேணாம்ப்பா. பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன். பாலாஜி என்ன திவ்யா, தூங்கலையா? நான் ரோஹித்க்கு தேவையான இதெல்லாம் கொடுக்கறேனா? கொடுக்கற
அதையும் இப்போ கேட்குற. இல்லை, அவ என்ன ஒரு அம்மாவை நினைக்கிறானா இல்லையா, என்கிட்ட பயப்படுறானா, இல்லை என்னை மிஸ் பண்ணுறானா, நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனா, அது போது. வெயிட், பார்த்துக்கிற திவ்யா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்லா பார்த்துக்கிறான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை, சத்தியமா இல்லை. அப்போ நான் நல்ல அம்மா இல்லையா? அப்படின்னு நான் சொல்லலை, நீ தானே சொல்லுவ. Choice is yours. Do not expect outcome. Ne? Ippa kuda na unakku villana dhaan theriyuren. Na unakku villana dhaan illa. Enga amma ooruku pona Sunday pathi oru vaartha ketirupana unta. Sollu. Pombalinga neengala sanda pottupinga. Aanaadhikkum ulla ulagam vera solluvinga. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், மதிக்கிறதே இல்லை எங்களை, மதிக்கிறதே இல்லை. லிசன், ஐ மீன், இதெல்லாம் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்ல திவ்யா, ஆனால் இந்த நேரத்தில் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டுக்கணும்னு தெரியல. மேபி இப்போ தான் நீ கேட்குற மூடில் இருக்க. சொல்லுங்க. சீக்கிரம் போகணும், வேலை இருக்கு, அதான் கிளம்பிட்டோம். சரி சரி, எரும மாடு இப்படி மாட்டி விட்டுட்டேடி என்னைய. ஜூ சீனியர், நீங்க மாட்டிட்டீங்கனு நினைச்சு நான் சொதப்பிட்டேன். சரி வந்து தொலை, போலாம் சீக்கிரமாவது, அட்லீஸ்ட் போ. தல அண்ணி வெயிட்டிங். சரி நீ போ 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 போ. கிளம்புடா. ஜி, இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பணும், கொஞ்சம் வேலை இருக்கு. யூஷுவல் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், பட் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புன்றீங்களா? ஐயோ ஜி, அப்படிலாம் சொல்ல ஜி. ஓகே ஓகே, பாய். ஹலோ, டே மச்சி, நான் தான். அந்த ரெண்டு டிக்கெட் கொடுத்துறியானே. உனக்கு என்ன நேரம் பேச தெரியாதா? அதான் இங்கே யாரும் இல்லை. இல்லை என்ன ஓமா, அது என்னடா ரெட்டி கிட்ட ஐஆர்சிடிசி ஓன் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்லே இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சான்னு பார்த்தியா? பேசி நான் தானே கன்ஃபார்ம் ஆச்சான்னு தெரியும். அப்போ கன்ஃபார்ம் வாங்க. லூசு லூசு, உன்னை தவிர எல்லாருக்கும் தெரியும் இங்கே. அது எப்படி, கிரீன் வெஜிடபிள்ஸ் வெள்ளையா வாங்க? ஏன் சுமாரா இருந்தா உங்க கண்ணு பாக்காதோ? அப்படிலாம் இல்லங்க. வேற எப்படி,
அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் ரூம்ல திஸ் இஸ் மை ரைட் அப்படின்னு. ஓகே, அப்புறம் ஏன் லெஃப்ட்ல ஹிமிய பார்த்த? என்ன கீப் லெஃப்டா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எப்பவுமே ரைட்டு தாங்க. ஒரு நிமிஷம் ரோஹித், இதே மாதிரி எப்பவுமே சீக்கிரமா வருவீங்களா? உங்களுக்கு தேனிஷா அப்படியா? இந்தாங்க வாங்கிக்கோ. ஹாய் திவ்யா. ஹாய் ரோஹித், தேங்க் யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். குழந்தைய இன்னைக்கு சீக்கிரம் பார்க்க வந்துட்டீங்க? இல்லை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அர்ஜென்ட்னால தான் வந்தேன். இந்த ரோஹித். என்ன, அம்மா கிட்ட சொல்லலையா? நான் அம்மாவோட ஃப்ரெண்டு தான், வாங்கிக்கோ. எனக்கு ரோஹித் முன்னாடியே தெரியும். ஏய் என்னடா, எப்பமே எங்க அம்மா சாக்லேட் கொடுத்தா மட்டும் வாங்கிப்ப, இப்ப மட்டும் வாங்கிக்க மாட்டிக்கிற? வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இல்லம்மா, உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல வாங்கிக்கோ, ஆனா இனிமே ஏதாவதுன்னா என்ன கேட்கணும். ஓகே, தேங்க்ஸ். போலாமா? ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொன்னியா? சொல்லட்டுமா? எனக்காக இன்னொரு தடவை சொல்ல. தேங்க்ஸ். யூ வெல்கம்.